பாருங்க, பாடத்தோட தலைப்பு என்னது? எங்கள் பள்ளிக்கூடம். சரியா? எங்கள் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பள்ளிக்கூடம். நம்மளுடைய பள்ளிக்கூடம் எடுத்துட்டேன்னு சொன்னோன்னா, என்ட்ரன்ஸ் எடுத்த உடனே எப்படி இருக்கும்? நம்மளோட ஸ்கூல் நேம் போட்டு பள்ளிக்கூடம். சரியா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், வகுப்பறை. இதுவும் நம்ம பார்த்தோம்ல நம்மளோட கற்பனை உலகத்தில், வகுப்பறை. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், ஆசிரியை. நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்குறீங்க பெஞ்சஸில், இங்கே யார் இருக்காங்க? ஆசிரியை. அடுத்து கரும்பலகை, போர்டில் எழுதி போடக்கூடிய கரும்பலகை. அதுக்கப்புறம் என்னது, கரிக்கோல். கரிக்கோல்னால் என்னதுமா? பென்சில். உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா பென்சில். சரியா? அடுத்து நாற்காலி, குறிப்பேடு, பலகை, புத்தகம், எழுதுகோல், பேனா. அடுத்து பல்பம். சொன்னோம்லாமா பல்பம்னா என்னது? சாக் பீஸ். சரியா? இதை இன்னொரு பேரில் தமிழில் சொல்லணும்னா சுண்ணக்கட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? மேசை, மாணவி. அடுத்து மாணவன். சரியா? இப்போ பாருங்கள், எங்கள் பள்ளிக்கூடம், எங்கள் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டால் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ப இல் லீ இ கூ ட இம், பள்ளிக்கூடம். சரியா? அடுத்து வகுப்பறை, வ கு இ ப ரை, வகுப்பறை. ஆசிரியை, ஆ சி ரியை, ஆசிரியை. கரும்பலகை, க ரு இம் ப ள ஹை, கரும்பலகை. கரிக்கோல், க ரி இ கோ இல், கரிக்கோல். கரிக்கோல்னா பென்சில். சரியா? பே இன் சி இல், பென்சில். நாற்காலி, நா இர் காலி, நாற்காலி. குறிப்பேடு, கு ரி இ பே டு, குறிப்பேடு. பலகை, ப ல கை, பலகை. புத்தகம், பு இ த க இம், புத்தகம். எழுதுகோல், ஏ லு து கோ இல், எழுதுகோல், பேனா. சரியா? அடுத்து பல்பம், ப இல் ப இம், பல்பம். மேசை, மேசை. மாணவி, மா ந வி, மாணவி. அடுத்து மாணவன், மா ந வ இன், மாணவன். சரியா? இப்போ எங்கள் பள்ளிக்கூடம், எங்கள் பள்ளிக்கூடம்னு எடுத்துக்கிட்டால் யாரெல்லாம் இருப்பாங்க, என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்துட்டோம். அப்படி தானம்மா? என்ன இருக்கும் முதல்ல பாருங்கள், பள்ளிக்கூடம், வகுப்பறை, ஆசிரியை, கரும்பலகை, கரிக்கோல், நாற்காலி, கரும்பலகை, பலகை, புத்தகம், எழுதுகோல், பல்பம், மேசை, மாணவி, மாணவன். சரியா? இங்கே பாருங்கள், இந்த கரும்பலகைக்கும் பலகைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுதா? கரும்பலகை, கரும்பலகைனா என்னம்மா? நம்மளோட செவத்தில் நீங்கள் உங்களுக்கு டீச்சர்ஸ் ஆசிரியர் சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய பலகைக்கு பேர் தான் என்னது? கரும்பலகை. இதுவும் கரும்பலகை தான், ஆனால் இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் கையில் வச்சு எழுதக்கூடிய ஒரு ஸ்லேடு. சரியா? அதுதான் என்னது? பலகை. சரியாம்மா? சரி மாணவர்களே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கான வேலை என்ன தெரியுமா? எங்கள் பள்ளிக்கூடம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ் இரண்டு வரி நோட்டில் பள்ளிக்கூடம் இந்த இருக்கு பாருங்கள், ப இல் லீ இ கூ ட இம், பள்ளிக்கூடம். இப்படி இரண்டு வரி நோட்டில் இப்படி இருக்கும். இப்படி தானே இரண்டு வரி நோட்டு இப்படி இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணுதுன்னு பாரு, பலகைன்னு எழுதுனா எப்படி எழுதணும்? இந்த இரண்டு வரியிலையும்
எப்படி பலகை, பலகை இப்படி கரெக்டாக அழகாக அந்த இரண்டு லைனுக்குள்ளேயும் டச் பண்ணி இந்த ரெண்டு லைனையும் தொடுற மாதிரி நீட்டாக எழுதணும், சரியாமா? அதே மாதிரி இதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே உன்னோட தமிழ் நோட்டில், அது இரண்டு வரி நோட்டில் அழகாக எழுதி பாருங்கள். நீங்கள் ஒரே நாளில் இத்தனை வார்த்தையும் நான் எழுதுங்கன்னே சொல்லலை. ஒரு நாளைக்கு இங்கே எத்தனை வார்த்தை இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஆறு வார்த்தைகளை எடுத்துக்கோங்க. இந்த ஆறு வார்த்தைகளை எழுதிட்டு அதுக்கடுத்த நாள் எட்டு வார்த்தைகள் எழுதுங்க, சரியாமா? அப்போது நிதானமாக எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி சொல்லி அழகாக எழுதணும், சரியா? ஒரு நாளைக்கு ரெண்டு வார்த்தை படித்தாலும் என்ன படிக்கணும், நிதானமாக உனக்கு தெரியாத மாதிரி படிக்கணும், சரியா? இப்போ நீ பள்ளிக்கூடம், வகுப்பறை, ஆசிரியை, கரும்பலகை, கறிக்கோள், நாற்காலி இந்த ஆறையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட நோட்டில் எழுதி பாருங்கள். அதுக்கடுத்த நாள் மீதி இருக்கிறத எழுதி பாருங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. சி தி நெக்ஸ்ட் கிளாஸ்.